முருகனுங்கிறவர் கேட்டிருக்கார் சார் காலேஜில் ஜாயின் பண்ணி ஒரு ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டார் அப்புறம் அந்த காலேஜுக்கு ஒன் மந்த்துக்கு மேலே அவருக்கு போக பிடிக்கலை திருப்பி ரீஃபண்டு இதை நான் போகிறத ஸ்டாப் பண்ணிட்டாரு ரீஃபண்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஆனால் அது வந்து இன்னமும் வரலை அதை எப்படி இது பண்ணுறதுங்கிறத கேட்குறாரு சார் இப்போ முதல்ல நீங்கள் எந்த மாதிரியான கட்டணம் செலுத்தியிருக்கீங்கன்றது தெரியல அந்தந்த காலகட்டத்துக்கு அந்தந்த கட்டணம் கட்டணும் ரெண்டாவது இவ்வளவு தான் அரசு முறை கட்டணம்னு இருக்குது அரசு அரசாங்கம் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம்னு இருக்குது அந்த கட்டணம் தான் நீங்கள் கட்டியிருக்கீங்களான்னு தெரியல அந்த கட்டணத்தை அந்தந்த வருடங்களுக்கு தான் கட்டணும் அஞ்சு வருஷத்துக்கு கட்டியிருக்கோம் அப்படின்னா எந்த மாதிரியான கட்டணங்கள் நீங்கள் கட்டியிருக்கீங்களோ தெரியல இருந்தாலும் ஒரு சில கட்டணங்களை அவங்க திருப்பி செலுத்த வேண்டிய கடமை இருக்குது இது விஷயமாக அவங்ககிட்ட முறையான வழக்கறிஞர் அறிவிப்பு கொடுத்து தாக்கல் செஞ்சு கேட்கலாம் இல்லைன்னா உயர்நீதிமன்றத்தை அணுகி இதற்கான தீர்வு பெற்றுக்கலாம்